श्रियकुरूणाम अधिपस्य पालिनीं प्रजासु वृत्तिं यमयंत वेदितुं सवर्णिलिंगी विदितः समाययौ युधिष्ठिरं द्वैतवने वनेचरः अपराग समीरणेरितः क्रमशीर्ण आकुल मूल संततिः सुकरस्तरुवत् सहिष्णुना रिपुः उन्मूलयितुं महानपि रिपुः उन्मूलयितुं सुकरः ஒரு பெரிய எதிரியா இருந்தா கூட எதிரி பெரியவனாக இருந்த பொழுதிலும் ஒரு மரத்தை எப்படி நம்ம வந்து பொறுமையா இருந்தோம்னா எப்படி நம்மளால வந்து வேரோட எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு பெரிய எதிரியா இருந்தா கூட அவனை வந்து நம்ம சுலபமா அகற்றிடலாம் விளக்கிடலாம் அப்படிங்கிறார். மேலும் ஹி இஸ் ப்ரொவைடிங் எவிடென்சஸ் ஏன் அது வந்து இட் இஸ் ஈஸி டு அச்சீவ். அவனை வந்து இப்போ அவனுடைய சிம்மாசனத்திலேருந்து அவனை எடுக்கிறது ரொம்ப சுலபம் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு ஃபர்தரா சப்ஸ்டான்ஷியேட் பண்றார் ஒரு ஃபியூ ஸ்லோகாஸ்ல. சொல்லு. அனுரப்யுபஹந்தி விக்ரஹா பிரபுமத்தா பிரகிருதி பிரகோபஜா அகிலம் ஹி ஹினஸ்தி பூதரம் தரு சாகாந்த நிகர்ஷ ஜோனலா. அணுஹ அபி உபஹந்தி விக்ரஹா பிரபும் அந்த பிரகிருதி கோபஜஹான் இருக்கு வேற ரீடிங். ஆமா, அந்த பிரகிருதி கோபஜஹா அகிலம் ஹி ஹினஸ்தி பூதரம் தருஷாகாந்த நிகர்ஷஜா அனிலஹ. அந்த பிரகிருதி கோபஜா விக்கிரகா அணுஹு அபி பிரபும் உபஹந்தி. அது வந்து அணுஹு அபி அந்த பிரகிருதி, அந்த அணுஹு அபி அன்வயம் சில இடங்கள்ல அணுஹு அபி அவ கடைசியில போட்டிருக்காரு, அது முன்னாடி போட்டா தேவல. உள்ள அந்த பிரகிருதி கோ பிரகோபஜா, பிரகிருதிங்கிறது ஒரு அரசனுடைய வெவ்வேறு பலவிதமான பாகங்கள். ஒரு கிங்டம்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் கான்ஸ்டிடியூவன்ஸுக்கு அந்த பிரகிருத்தின்னு பேரு. பிரகிருதி பொதுவாக பிரகிருதிங்கிறச்சே ஒரு கோஷம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், அந்த ஒரு ராஜா, அதுக்கப்புறம் மந்திரி, மந்திரி மண்டலம், கோஷகா, இந்த மாதிரி ஏழு பிரகிருதிகள் இருக்கு, ரைட். இந்த ஆனால் அந்த பிரகிருதி அப்படிங்கிறச்சே அந்த பிரகிருதி அவனுடைய உள்ளுக்குள்ள சிவில் அன்ரெஸ்ட்டை பற்றி சொல்கிறாரு. இப்போ வந்து சிவில் அன்ரெஸ்ட் இருந்ததுன்னா குறைச்சலாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்துரும், ஆட்டங்கன்றும் அரசே உனக்கு அங்கே ஒரு எஸ்டாப்ளிஷ்டா வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க முடியாது. அதனால அந்த பிரகிருதி பிரகோபஜா விக்கிரகா, விக்கிரகா ஒரு சண்டை யுத்தம். இந்த யுத்தம் எதனால ஏற்படுறதுன்னா அந்த பிரகிருதி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரங்கமான அமாத்தியர்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு பிரகோப ஜஹா, பிரகோபகானா ஒரு பிடிப்பு இல்லாத தன்மை. அபராகான்னு மல்லிநாதர் சொல்றார் பாரு, அணுகு அல்பஹா அபி அந்த பிரகிருதி பிரகோபஜா. ஓ, பிரகோபஜான் இருக்கா. அணுரப்யுபஹந்தி விக்கிரஹா பிரபுமந்த பிரகிருதி பிரகோபஜா. கரெக்ட் தான், பிரகோபஜான் தான் இருக்கணும். இல்ல இல்ல, மீட்டர் பாக்குறேன் ஒரு நிமிஷம். பிரகோபஜா இருக்கணும், மல்லிநாதர் கரெக்டா தான் அங்க வியாக்கியானத்துல போட்டிருக்காரு. ஸோ பிரகோபஜா மீட்டருக்கு இல்லைன்னு அந்த ஒரு இது சரியாக வரலையே, விஷம விருத்தம்னா. ஸோ அணுகும் அல்பா அப்பி அந்த பிரகிருதி பிரகோபஜா அப்படின்னா அந்தரங்க அமாத்தியாதி அபராக சமுத்தகாங்கிற பிரகோபனா கோபம் அடைஞ்சுட்டாங்கிறது இல்லை. பிரகோபம் இஸ் மோர் லைக் ஒரு அந்த கோபத்தினுடைய ஒரு ரிசல்ட்டை சொல்கிறார். அபராக ராகம் ஈர்ப்பு இல்லாத தன்மை. இந்த இந்த அரசன் வந்து ரொம்ப ஒரு கர்வத்தோடு இருக்கான் நமக்கு அப்படிங்கிறச்சு அமாத்தியர்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடும். என்னன்னா நம்ம சொல்ல சொல்ல இவன் வந்து வேற என்னத்தையோ செய்கிறானே அப்படின்னு. அமாத்தியர்கள் நல்ல விதத்துல இருந்தா கூட பிரபு வந்து ஒழுங்கா இல்லைன்னா அவன் வந்து எல்லாருக்கும் வந்து அவனை பிடிக்காம போயிடும், ரைட். ஸோ அந்த பிரகிருதி அந்தரங்கமா இருக்கக்கூடிய அமாத்தியர்களுக்குள்ள ஒரு பிரகோப பிடிக்காத தன்மைங்கிறது அதிலேருந்து உண்டாகிறது என்னன்னா ஒரு விக்கிரகா, ஒரு அன்ரெஸ்ட், அந்த ஒரு சண்டை, ஒரு விரோதத்தன்மை. விக்கிரகா கேன் ஆல்சோ மீன் யுத்தம், அதுக்கு வைரம், விரோதி
விரோதி தன்மைங்கிறதையும் வந்து அர்த்தமாக போட்டிருக்கார் வியாக்கியானத்தில். ஸோ விக்கிரகா ஒரு சண்டை என்னத்தினால ஏற்பட்டிருக்குன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற அமாத்தியர்களுக்கு நடுவில் ஒரு அரசனை பிடிக்காத ஒரு தன்மைங்கிறது ஏற்பட்டுருது. அந்த ஒரு விக்கிரகா விரோதம் வந்து அணுகு அப்படி ஒரு சிறிதளவாக இருந்த பொழுதிலும் பிரபும் உபகந்தி அரசனை வந்து நாசம் செய்கிறது. இதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். ரெண்டாவது லைன் வந்து திருஷ்டாந்தம். எப்படி தரு ஷாகாந்த நிகர்ஷஜா அனலஹா பூதரம் அகிலம் ஹினஸ்தி. ஒரு காத்து வருது, காத்து வந்து ஒரு மரத்தினுடைய உள்ளுக்குள்ள தரு மரத்தினுடைய ஷாகா கிளைகள் இருக்கு, அந்த கிளைகளினுடைய அந்த உள்ளுக்குள்ள கிளைகளுக்குள் அது போய் நிகர்ஷ உராய்வதினால் உண்டாகின்ற ஒரு அனிலகா அக்னிகி காத்துங்கிற சாரி அனலகாவா அனிலகான்னு படிச்சுட்டு இருக்கேன் நான். ஸோ அனலகா ஒரு அக்னி. இந்த மரங்கள்லாம் அந்த இந்த அது பேர் என்ன அந்த ஒராய்கல் இருக்கோ இல்லையோ, அதை வச்சுட்டு ஒரஞ்சா நமக்கு வந்து அந்த சிக்கி முக்கி கல்லும்போம். தட் இஸ் ஃபயர் வர்றதுக்கு ரெண்டு கல்லை போட்டு நீ தேய்ச்சேன்னா ஃபிளின் ஸ்டோன். ஓகே ஆமாம், அதுக்கு சிக்கி முக்கி கல்லும்போம். ஸோ அந்த அந்த ஸ்டோன் ரெண்டை வந்து போட்டு தேய்ச்சோம்னா எப்படி அந்த இது வரும் இல்லையா, நெருப்பு வரும். அந்த மாதிரி இங்கே வந்து என்னன்னா ஒரு ஸ்பார்க்ஸ் வரும். அது மாதிரி இங்கே வந்து தரு ஷாக்கா அந்தானாம் நிகர்ஷஜா அனலகா, மரங்கள் ரெண்டும் வந்து உராய்வதனால ஒரு அது தானாகவே ஏற்படுகின்ற ஒரு ஃபயர் அனலம் அக்னி ஏற்பட்டதுன்னா அது அப்படியே பூதரம் அகிலம் அந்த ஒரு மலையில இருக்கக்கூடிய அத்தனை மரங்களையும் அது வந்து அழிச்சிடும். ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் எங்கேயோ ஒரு இடத்துல தானா அந்த ஃப்ரிக்ஷன்னால ஏற்படுறது. மரம் மரத்தினுடைய ஒரு கிளைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் நிகர்ஷகா, அந்த நிகர்ஷஜகா அதனால் ஏற்படுகின்ற அனலகா ஒரு அக்னி பூதரம் அகிலம் ஹினஸ்தி, முழு மலையையும் அது வந்து கெடுத்துடுறது. இங்கே கலிபோர்னியா பக்கத்தில் அதை ரொம்ப நன்னா பார்க்கலாம் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர். எங்கேயோ எங்கே ஆரம்பிச்சதுன்னே தெரியாது, நிமிஷமாக அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த மாதிரி. ஸோ உள்ளுக்குள்ள இது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னா அந்த மரத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த ஒரு ரெண்டு காற்று வருது, காற்று ரெண்டு கிளைகளை அசைக்கிறது, அது ரெண்டும் உராயிறது, அதுலேருந்து வரக்கூடிய ஸ்பார்க்கு அப்படியே பத்தின்றது. ஓகே 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 ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த அரசன் வாட் இஸ் தட் இந்த அந்த பிரகிருத்தியிலேயே வந்து ஏதாவது இது பண்ணி இந்த கிங்டம் வில் ஃபாலோ. சரி, யாராவது இப்போ ஒரு அரசன் வந்து சரியா இல்ல வச்சுக்கோயே, ஹி இஸ் நாட் ஏபிள் டு கீப் ஆல் த மினிஸ்டர்ஸ் இன் அ பின் அ ப்ராப்பர் மேனர். ஸோ ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா ராஜா சொல்றதெல்லாம் ரைட்டும்பான், இன்னொருத்தன் வந்து இல்லை இந்த ராஜா என்னது இது இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறானேன்னு சொல்லுவான். சரி, அரசனுக்கு வந்து கர்வம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா என்ன பண்ணுவான், அவன் வந்து தனக்கு தனக்கு ஃபிளாட்டரி பண்ற ஒருத்தனை தான் வந்து ஒத்துப்பான், ஜாலரா கொட்டுறவனை தான் வந்து ஏத்துப்பான். தனக்கு அகேன்ஸ்டா சொல்றவன்ல வந்து ஏதாவது ஒரு உண்மை இருக்கா இல்லையாங்கிறத பார்க்க மாட்டான். அப்ப என்ன ஆயிடுறதுன்னா ரெண்டு ஃபேக்ஷனா மாறிடுறது. ஸோ ஒன் பீப்புள் ஒன் செட் ஆஃப் பீப்புள் ஹூ பிலீவ் த கிங் ஹூ ஜஸ்ட் சே ஜாலரா அடிக்கிறா, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் ஹூ பிலீவ் இன் த குட் ஆஃப் த கிங்டம். அப்படி அந்த ரெண்டு ஃபிக்ஷனுக்கு ஃபேக்ஷன்ஸுக்கும் நடுவில் ஒரு சண்டை ஏற்பட்டு விடுறது. ஸோ இது வந்து அரசுக்குள்ளேயே இருக்கக்கூடியது தானே, கிங்டம்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி ஒரு மரத்தினுடைய இரண்டு கலைகள் உராய் வருது, அப்போ ரெண்டு ஃபேக்ஷன்ஸ் அடிச்சுக்கரிச்சு ரெண்டு மினிஸ்டர்ஸ் அடிச்சுக்கரிச்சு உனக்கு ஒரு சண்டை ஏற்படுறது, அதில் அப்படியே அந்த ஒரு டிஸ்கார்டுங்கிறது இட் ஸ்ப்ரெட்ஸ் அரவுண்ட் த கிங்டம். எல்லாருமே அப்புறம் வந்து போலரைஸ் ஆயிடும்ல, சில பேர் இந்த பக்கம் போவா சில பேர் அந்த பக்கம் போவா, அப்படி உனக்கு வந்து அப்படியே விரிசல்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போ ஃபுல் கிங்டமும் உனக்கு அழிய தொடங்கிடும் அப்படிங்கிறார். நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாங்கிற ரிசல்ட் இது. சி வாட் யுதிஷ்டருக்கு வந்து சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா, நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம்ப்பா, நம்ம மட்டும் சும்மா உட்காந்துட்டே இருப்போமே, பாரு நீ வேடிக்கையேங்கிறார் பீமன்ட்ட. என்ன நடக்க போறதுன்னு நீ பாரு, தானே அவாவா வந்து விலகுவா,
வெளி மத்த ராஜாக்கள்னுடைய ஒரு ஒரு சங்கம் மாத்திரம் விலகிறதுங்கிறது இல்ல, உள்ளுக்குள்ளே இருந்தே அது வந்து இதுவாக ஆரம்பிச்சிடும், உளுத்து போக ஆரம்பிச்சிடும். சில வீடெல்லாம் நீ பார்த்தேன்னா வெளியில வந்து அந்த உட்டன் ஸ்ட்ரக்சர் பிரமாதமா இருக்கும், ஆனா அந்த டெர்மைட் இருக்கா இல்லையான்னுட்டு வந்து செக் பண்ணுவான் ஒருத்தான், பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ளேந்து அது வந்து அரிச்சுண்டு வரும் அந்த டெர்மைட். வெளியில ஆனா பாக்குறதுக்கு பிரமாதமா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது என்ன நடக்கிறதுன்னுட்டு. சோ வாட் ஹீஸ் ட்ரைங் டு சே இஸ், யுதிஷ்டிரர், நீ வந்து வனேச்சரன் சொன்ன விஷயத்தை நீ வந்து மேலோட்டமா பார்த்து நீ வந்து கொந்தளிக்கிற, அதுக்குள்ள அவன் சில சில க்ளூஸ் நமக்கு கொடுத்துருக்கான் பாரு, அதை எடுத்துக்கோ அப்படிங்கிறார். ரைட்டா, அது உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் அப்படியே அந்த ஒரு கரையா அரைச்சிண்டு அரைச்சிண்டு வரா மாதிரி இந்த அமாத்தியர்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள ஒரு சிவில் அன்ரெஸ்ட் வரும், அது தானா வந்து அந்த கிங்டமா அழிச்சிடும், நீ கவலைப்படவே வேண்டாம். எது போல அப்படிங்கிறதுக்கு திருஷ்டாந்தம், அங்க அரசன், இங்க வந்து என்டையர் மலை பூதரகா, அந்த அரசனை சுத்தி இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கிறதுங்கிறச்சி தரு சாக்கா. சோ அமாத்திய மண்டலம் பிரகிருதிங்கிறது என்டையர் மரம், சோ அந்த பிரகிருத்தியில இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பர்சன் அமாத்தியர்கள்னு எடுக்கிறச்சு அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை பூசல் இதெல்லாம். அப்போ தருஷாகா அந்தர் நிகர்ஷா, இதுல இருந்து வரக்கூடியது அனலகா ஒரு அக்னி, இங்க என்ன விக்கிரகா ஒரு விரோதம் அல்லது ஒரு சண்டை. அணுரபி, அந்த அக்னிங்கிறச்சு வர்றச்சையே பெருசா வருமா, நீ தான் சொன்னிய ஸ்பார்க்குன்னு இல்லையோ, ஒரு விஸ்புலிங்கம் தான் வரும், அந்த ஸ்புலிங்கம் போறோம் உனக்கு வந்து என்டையர் மலைய வந்து இது பண்றதுக்கு அழிக்கிறதுக்கு, அணுரபி அப்படின்னு அங்க போட்டார் இல்லையா. அணுரபி உபகந்தி விக்கிரகா பிரபும் அந்த பிரகிருதி பிரகோபஜா அகிலம் ஹி ஹினஸ்தி பூதரம் தருஷாகாந்த நிகர்ஷஜா அனலஹா. அடுத்தது மதிமான் வினய பிரமாத்தினா சமுபேக்ஷேத சமுன்னதிம் த்விஷா சுஜயா கலு தாத்ருகந்தரே விபதந்தா யவினீத சம்பதா. மதிமான் வினய பிரமாத்தினா த்விஷா சமுன்னதிம் சமுபேக்ஷேத, புத்திசாலியா இருந்தான்னா, சோ அதுக்கு அவதாரிக்க வைக்கிறது எப்படி இருக்கு, ததாபி கதம் வர்தமானம் சத்ரும் உபேக்ஷேத இது ஆசங்கிய துர்வினீதத்வாது இத்தியாக. ரைட்டு தான், ஆனா சத்ரு வளர்ந்துட்டே இருக்கான்னு தானே நமக்கு அந்த வனேச்சரன் சொன்னான், அவன் கூடிய சீக்கிரத்துல உங்க பேரே மறந்து போயிடுவா, மறந்து போயிடுவா அரச இது பிரஜைகள்லாம் அப்படின்னு தானே சொன்னார். அப்படி இருக்கிறச்சே எப்படி இப்பேற்பட்ட ஒரு சத்ருவை நம்ம வந்து உபேட்சை பண்றது, இது அவனை வந்து ஒதுக்கிறது, எதுவுமே கண்டுக்காம எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் யுதிஷ்டிரர், மதிமான் வினய பிரமாதினா சமுபேக்ஷேத சமுன்னதிம் த்விஷா, ஒரு மதிமான் புத்திசாலியா இருக்கிறவன் த்விஷா எதிரியனுடைய சமுன்னதிம் உயர்வை சமுபேக்ஷேத அவன் வந்து ஹி கேன் அதை உபேட்சை பண்ணக்கூடும், அதை பண்ணலாம் தப்பு கிடையாது அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட எதிரியா இருந்தா வினய பிரமாதினஹா, பிரமாதி அப்படிங்கிறதுக்கு தியாகா தியஜதி பிரமத்னாதி தியஜத்தின்னு அர்த்தம் போடுறார். ஸோ வினய பிரமாதிங்கிறச்சு மாரணகர்த்தா, ஸோ வினயத்தை அப்படியே நாசம் செய்கிறார்கள்னு அர்த்தம். எந்த எதிரி வந்து துளிக்கூட வினயம்ங்கிற ஒரு ஒரு குணத்தை அப்படியே கம்ப்ளீட்டா நாசம் செய்யறானோ, இப்ப துரியோதனன் அப்படித்தானே இருக்கான், அவனுக்கு வந்து ததாபி ஜிக்மஸ் பவஜிகீஷயாங்கிறார், பவஜிகீஷயா அவனுடைய இன்டென்ட்டை அங்க வந்து கொடுத்துடுறான். ஸோ பவஜிகீஷயாங்கிறச்சு அந்த இடத்துல வினயத்தினாலேயோ இல்ல பிரஜைகளுக்கு நன்மையை செய்யணுங்கிற காரணத்தினாலேயோ அவன் நயவர்த்தமாக ஃபாலோ பண்ணல, பவஜிகீஷையா ஏவ அப்படிங்கிற ஒன்ன வந்து ஜெயிக்கணுங்கிற காரணத்துக்காக அவன் சில காரியங்களை பண்றான். அப்ப மறுபடியும் மறுபடியும் யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ போற போக்குல பாரு அண்ணா மாதிரியே பண்றான் பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வந்துருமா இல்லையா அந்த உள்ள இடத்து. He wants to யார வந்து சூப்பர் சீட் பண்ணணும்னு அவன் நினைக்கிறானோ அவனையே ஒருவேளை ஏதாவது ஒருத்தன் தப்பி தவறி இவனோட செயல் வந்து யுதிஷ்டிரனை ஞாபகப்படுத்துறதுன்னு சொல்லிடுறான் வச்சுக்கோ,
அப்ப என்ன ஆகும்? யூ திங்க் ஹி வில் பி நல்ல விதத்துல அவன்ட்டா நடந்துப்பான்னு நினைக்கிறியா? வேண்டாம், அந்த இடத்துல உடனே என்னமா நீ வந்து என்ன யுதிஷ்டனோட கம்பேர் பண்ணுவேங்கிறது தானே வந்துருமே, உள்ள இருக்கக்கூடிய சுபாவமே அவன்ட்ட. ஸோ அதனால எதிரிங்கிறவன் வினய பிரமாதினா, வினயம் அப்படிங்கிற ஒரு குணம், வினயம் கர்ச்சு சாஸ்திரோக்தமாக டிசிப்ளின்டா இருக்கக்கூடிய ஒரு வழி, அதற்கு அந்த ஒரு குணத்துக்கு தான் வினயம்னு பேரு. ஸோ வினயம்ங்கிற குணத்தை பிரமாதி ஒழிக்கக்கூடிய த்விஷகா எதிரியின் சமுன்னதின் உயர்வை மதிமான் உபேக்ஷேத, புத்திசாலியா இருந்தான்னா அவன் அதை வந்து இது குத்தி காமிக்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி நீ வந்து புத்தியோட நடந்துக்கோன்னு பீமன்ட்ட வந்து சொல்ற மாதிரி இருக்கு. புத்திசாலியா இருந்தா இந்த மாதிரி ஒரு எதிரி இருக்கானேன்னு தெரிஞ்சுண்டு, அவன் துர்விநீதனா இருக்கான், அவனுக்கு வினயம்ங்கிற குணமே இல்லைன்னு தெரிஞ்சுண்டு அவனுடைய விருத்தியை வந்து பொருட்படுத்த மாட்டான், சமுபேக்ஷேத அதை வந்து பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடும். என்ன அந்த மாதிரி இருந்தோம்னா அதனுடைய ரிசல்ட் என்ன வரும் நமக்கு அப்படின்னா, அவினீத சம்பதா விபதந்தாக கலு. ஏன்னா அவன் தாத்ருக் அந்தரே, தாத்ருக்குங்கிறச்சே அந்த அவினீத, அந்தரேங்கிறச்சே அதுல ஏதோ ஒரு ரந்திரம்ங்கிறது இருக்கும், அந்தரம்னா ஒரு ஸ்பேஸ், தாத்ருக்கு தாத்ருக்குங்கிறச்சே அந்த அப்பேற்பட்ட ஒரு மனிதன், ஒரு ஒரு எதிரியினுடைய அந்தரே தோஷத்தை காரணம் காட்டி அல்லது ஒரு ஒரு ரந்திரம் காரணமாக சுஜயஹா ரொம்ப சுலபமாக அவனை ஜெயித்து விடலாம். ஸோ இந்த தாத்ருக் அந்தரே சுஜயஹாங்கிறது தனி சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் லைன் வந்து தனி சென்டென்ஸ், மூணு சென்டென்ஸ் இருக்குங்க சரியா. ஸோ தாத்ருக் அந்தரே சுஜயஹா கலு, தாத்ருகந்தரே தாத்ருகந்தரே அப்பேற்பட்ட அவினீத த்விஷஹா அந்தரே, அந்தரேங்கிறச்சு ஒரு தோஷத்தில் அல்லது ரந்திரேங்கிறார். ஸோ ஏதோ ஒரு அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை, ஒரு சிறு ஓட்டையா இருந்தா கூட சுஜயஹா சுகேன ஜெயத்தும் சக்கியா, ரொம்ப சுலபமா அவனை வந்து ஜெயிச்சுப்படலாம். அடுத்தது அவினீத சம்பதா விபதந்தாகா ஹி, அவினீத சம்பதா வினயம் இல்லாதவனுடைய ஒரு செல்வங்கள்ங்கிறது விபத் அந்தாக, விபதா ஏவ அந்தாக, ஸோ ஆபத்துகளையே அந்தத்தில் கொண்டதாக இருக்கின்றன. ஸோ அதாவது ஆபத்துல போய் முடிய போறது அப்படிங்கிற, அவனுக்கோ வினயம் இல்லை, அவன் செல்வத்தை சேர்த்துட்டு இருக்கான், கண்டிப்பா இதுக்கு வந்து நல்ல முடிவு இல்லை, கெட்ட முடிவு தான் அப்படின்னு முடிக்கிறான். அர்த்தாந்திர நியாசம் இந்த இடத்துல. ஏன்னா எல்லாமே ஆனா உனக்கு வந்து எதிரி இதுவா தான் இருக்கு, அர்த்தாந்திர நியாசம் தான் சாமானியன. ஸோ இதுல முதல் லைன் வந்து காரணமா போயிடுறது, மதிமான் சமுபேக்ஷேத த்விஷஹா சமுன்னதிம் சமுபேக்ஷேத, ஏனென்றால் அதுக்கு வந்து காரணம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காரியம், ரெண்டாவது வந்து காரணேன காரியசிய சமர்த்தனம். ஸோ ஃபர்ஸ்ட் காரியம், அதுக்கு காரணம் என்ன? என்ன விபதந்தாக அவினீத சம்பதா, அதனால அவனை உபேக்ஷ பண்ணலாம். ஏன்னா தாத்ருக் அந்தரே அவனிடத்துல ஏதாவது ஒரு ஓட்டைங்கிறது இருக்கும், அந்த ஓட்டையை வச்சுட்டு சுஜயஹா இட் இஸ் வெரி ஈஸி டு காங்கர் ஹிம், இது வந்து காரணமா போயிடுறது. ஸோ இந்த காரணம்ங்கிறத ரெண்டாவது லைன்ல கொடுத்து இந்த காரணேன முதல் லைன்ல இருக்கக்கூடிய காரிய சமர்த்தனம், அதனால இங்க அர்த்தாந்திர நியாசம். சரியா, இந்த காரணம் காரியத்துக்கும் சாமானிய விசேஷ பாவம் சொல்லலாமா? இது வந்து கேது அலங்காரம் அந்த மாதிரி, இது மொத்தமாவே சாமான்யமா இருக்கிறதுனால நான் அப்படி அர்த்தாந்திர நியாசம்னு சொல்றேன், இல்லைன்னா உனக்கு கோலியானந்தம் படி இப்ப காவியலிங்கத்துல வந்து சமர்த்தனீயசிய அர்த்தசிய சமர்த்தனம் காவியலிங்கம் சொல்றான். இதுல வந்து அந்த முதல்ல சொன்னாலே ஒரு காரியமா அது வந்து சமர்த்தனீயமா, சமர்த்தனீயம் அதற்கு இன்னொன்னு வச்சுட்டு அதுக்கு சமர்த்தனம் பண்ணணும் தேவையா இல்ல, சும்மா இவர் பண்றாங்க, இவர் வந்து சொல்றாருங்கிறேன் அவ்வளவுதான். வெறும்னா சி ஃபர்ஸ்ட் லைனே அது ஒண்ணு சமர்த்தனீய அர்த்தம் கிடையாது, அதனாலதான் எனக்கு இது காவியலிங்கமும் இல்ல, காவியலிங்கம் வராது இங்க, அர்த்தாந்திர நியாசம் ஃபிட்ஸ் மோர். இல்ல ஹேத்து நன்னா இருக்கு, ஹேத்து அலங்காரம் சொல்லலாமே,
இன்னும் காரிய காரணமே உனக்கு வந்து ஹேத்து சாத்தியத்தை வச்சுன்னு தானே வருது. அதனால ஹேத்து அலங்காரம் சொல்லலாம். ஹேத்து அலங்காரத்தோட லட்சணம் தான் லட்சணம் விடு. சரி நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். படி. லகு விருத்தி தயாபிதாம் கதம் பகிரந்தஸ்ச நிருபஸ்ய மண்டலம் அபிபூய அரத்யனந்தரஹா சிதிலம் கூலம் கூலம் சிதிலம் கூலம் இவ ஆபகா ரயஹ. லகு விருத்திதையா அபிதாம் கதம். அப்ப சிம்பிளா ஒரு உபமா வந்துருச்சு, நம்ம ரொம்பவே யோசிக்கவே வேண்டாம் இதுக்கு. கூலம் இவ ஆபகா ரயஹா அப்படின்னு இருந்துருச்சு. கதம் துர்விநீதஸ்ய சத்ரோஹோ சுஜயத்வம் இதி ஆசங்கிய பேத ஜர்ஜரிதத்வாது இத்தியாக. துர்விநீதனா இருக்கக்கூடிய ஒரு அரசனை எப்படி நம்ம சுலபமா வந்து ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு இங்க ஜஸ்டிபிகேஷன். லகு விருத்திதயா பிதாம் கதம் பகிஹி அந்தஸ்ச நிருபஸ்ய மண்டலம். லகு விருத்திதயா ரொம்ப ஒரு துர்விருத்த ரூபத்தையா, ஸ்வசிய துர்விருத்த ரூபத்தையா, அவனுக்கு வந்து இன்னொரு இடத்துல இருந்து அமாத்தியர்கள்லாம் முதல்ல பிரகிருதி பிரபகோபம்னர், அமாத்தியர்களை விடு இப்போ வந்து இந்த அரசனே வந்து துர்விநீதனா இருக்கான். அரசனுடைய ஒரு கீழ்த்தனமான நடவடிக்கையினால லகு விருத்திதயா அவனுடைய கெட்ட செயல்கள்னால என்ன ஆயிடுறது, நிருபஸ்ய மண்டலம் பகிஹி அந்தஹாச்ச பிதாம் கதம். அரச மண்டலமே என்டையர் அந்த ஒரு சக்கரவாளமே என்ன ஆயிடுறது இப்போ, பகிஹி அந்தஹாச்ச உள்ளுக்குள்ளேயும் விரிச்சல் விருந்துடுறது, வெளியிலையும் விரிச்சல் ஏற்பட்டு விடுறது. உளுத்து அதாவது உள்ளுக்குள்ளே இருந்து அது அரிச்சுண்டே வர்றச்சே ஸ்லோவா விரிசல்கள் வெளியிலையும் தெரிய ஆரம்பிச்சிருமோ இல்லையோ நமக்கு, அந்த மாதிரி. சோ பகிஹி வெளியில் அந்தஹா உள்ளுக்குள்ளையும் பிதாம் கதம் பிரிவினையை அடைந்த நிருபஸ்ய மண்டலம். இப்ப இந்த நிருப மண்டலம் ஹரதி அனந்தரஹா அபிபூய நிருபமண்டலம் அனந்தரஹா அபிபூய ஹரதி. அனந்தரஹாங்கிறது பக்கத்து நெய்பரிங் இவன் நினைக்கிறேன். ஆமா, ந அந்தரஹா அனந்தரஹா. ஸோ அதாவது ஒரு ஸ்பேஸே இல்லாத பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இன்னொரு ராஜா, ஒரு நெய்பரிங் கிங் இருக்கானோ இல்லையோ, அவன் என்ன பண்ணுவான், சஹா ஏதம் இந்த ஏதது நிருபஸ்ய மண்டலம் அபிபூய, இந்த ஒரு நிருப மண்டலம் இருக்கே எந்த அரசனுடைய, எந்த அரசன் துர்விநீதனா இருக்கானோ அவனுடைய அரசு வந்து உள்ளுக்குள்ளேயும் வெளியுள்ளேயும் அவனுடைய ஒரு கீழ்த்தனமான செயல் காரணமாக அவனுடைய நிருபஸ்ய மண்டலமானது பிதாம் கதம் அப்படியே விரிசல்கள் ஏற்பட்டிருக்கு. எல்லாரும் பல பேர் வந்து வேற வேற ஒபீனியனோட இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறச்சு பக்கத்துல நெய்பரிங் கண்ட்ரி என்ன பண்ணிடலாம்னா சுலபமா அவன் வந்து ஆக்கிரமணம் பண்ணிடுவான். அபிபூய ஆக்கிரமணம் செய்து ஹரதி தன் வசப்படுத்திடுறான். யாரு, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசன். எது போல அப்படிங்கறச்சு ஆபகா ரயஹா சிதிலம் கூலம் யதா அபிபூய ஹரதி ததா. இந்த இரோஷன் மாதிரி ஒரு நதியினுடைய வேகம் இருக்கு, ஆபகா நதி அதனுடைய ரயஹா வேகம், அந்த வேகம் என்ன பண்றது, சிதிலமா ஏற்கனவே சிதிலமா இருக்கக்கூடிய அந்த கூலம் கரையை அபிபூய ஆக்கிரமணம் செய்து ஹரதி அப்படியே அதனுடைய மண்ணை அரிச்சுண்டே வந்துடுறது இல்லையோ, ரொம்ப ஒரு சாண்டியா இருந்தது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மணல் இல்லைன்னா அந்த ஆத்து மணலையும் சேர்த்து தானே அடிச்சுட்டு போகும் நதி, அடிச்சுட்டு போகும் நதி. அதனால நதியினுடைய வேகமானது சிதிலமாக இருக்கக்கூடிய கூலம் தடத்தை அந்த சிதிலம்ங்கிறச்சு அந்தர்பேத ஜர்ஜரம்ங்கிறார். அந்தர்பேத அதுக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பேத, சாண்டியா இருந்ததுன்னா உனக்கு வந்து ரொம்ப அதுக்கு இது கிடையாது, பிடிப்பு இருக்காது. ஸோ உள்ளுக்குள்ளேயே அதுக்கு வந்து ஒரு ஜர்ஜரமா இருக்கும், வெல வெலத்து போய் இருக்கும். அப்படிப்பட்ட கூலம் தடத்தை அபிபூய ஆக்ரம்ய ஹரதி. சரியா, சரி, இது கிளியர் உபமா தான் உனக்கு. ஸோ ஒரு கரண்ட் ஆஃப் த ரிவர் வந்து எப்படி ஒரு லூஸா இருக்கக்கூடிய ஒரு பேங்கை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் வந்து உடச்சு இருக்கோ அது அப்படியே இது வந்து ரொம்ப சுலபமா
தள்ளிண்டு போயிடும் இல்லையா, ஈரோடு பண்ணின்னு போயிடும். அந்த மாதிரி ஒரு அரசன் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் லகுவிருத்தி தயா அவனுடைய ஒரு கெட்ட சாரித்திரத்தினால அவனுக்கு பகிஹி வெளியில ஜனபதம் அதாவது பிரஜைகளுக்கு நடுவுலையும் அவனுக்கு வந்து யாருமே கிடையாது, அமாத்தியர்களுக்கு நடுவுலையும் அவ பிரிஞ்சிருக்கா அப்படி இருக்கிறச்சு. ஸோ இது அழகா போட்டு பகிஹிங்கிறச்சே மித்ராதி ஜனபதேஷு அந்தரம் கர்ச்சே அமாத்தியாதிஷூச்ச அந்தஹ அந்தஹங்கர்ச்சே அமாத்தியர்களுக்கு நடுவுல பிதாம்கதம். அதுக்கப்புறம் பகிஹிங்கர்ச்சு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளாக கூட இருக்கலாம், அதுதான் அந்த வேசல் கிங்ஸ் எல்லாம் வந்து ஒட்டிக்கிறான் இருக்கோம் இல்லையோ. ஸோ அந்த அவளுக்கு நடுவுலையும் பேதங்கள்ங்கிறது வரலாம், அல்லது பிரஜைகள் ஜனபதம் அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு நடுவுலையும் பேதம்ங்கிறது இருக்கலாம். அப்படி பிதாம் கதம் நிருபஸ்ய மண்டலம் ராஷ்டிரம் அனந்தரா சந்நிஹிதா ராஜா. அவன் ஜிகேஷுகு அவனுக்கு வந்து இவனை ஜெயிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா ஒரு நதியினுடைய வேகம் எப்படி தள்ளிண்டு போகுமோ அந்த மாதிரி அவன் ஆக்கிரமிச்சுட்டு தள்ளிண்டு போயிடுவான். ஓகே, லகுவிருத்தி தயா பிதாம் கதம் பகிரந்தஸ்ச நிருபஸ்ய மண்டலம் அபிபூய ஹரத்யனந்தரா சிதிலம் கூலமிவ ஆபகாரயஹ.